ஆடிட்டு நம்மளை நாஸ்தி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ வந்துட்டானுங்கடா திருப்பி, ரொம்ப நாளா ஆளையே காணோம். பாத்தீங்களா வெளியேந்து வந்த ஆடிட்டரே என்ன எல்லாத்தையும் பாத்து சொல்லிட்டு. இவனுக்கு ஷிப்பிங் தெரியுதோ இல்லையோ, ஆனா மாட்டி விட்டிங் மட்டும் நல்லா தெரியுது. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நீ விட்டா உன் மாமியார் முறத்தரைக்கு உந்தனது, உன் சித்தப்பா சோப்பு வலிக்கு உந்தது, அது எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம் போல இருக்கேன். கமிட்மெண்ட் கொடுத்தது நீங்க தானங்க. ஒரு ஹெலிபேட் வாங்கி எங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு ஹெலிபேட் கட்டிடுங்க. அதே போல நீங்க எவ்வளவு பிஎல் ரிலீஸ் பண்றீங்க? ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-100 ஃபைல்ஸ் தான் இருக்கும் மொத்தமாகவே. நீங்கள் எவ்வளோ பிஎல் ரிலீஸ் பண்ணுறீங்க அதில்? ஷிப்மெண்ட்ஸ் வந்தால் தானே ஸ்ரீதர் எங்களால் பிஎல் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த குவஸ்டின் நீங்கள் போய் சேல்ஸில் கேட்கலாமே, உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு அவங்க தான் பொறுப்பு. சுரேனே கீழே ஒரு சேல்ஸ் கை கூட இல்லை. இப்போ தான் ஆடிட்டர் வந்து கேட்பாரு, ஏன்னா ஒரு சேல்ஸ் கை கூட இல்லைன்னு. அவன்கிட்ட கேட்கும் போது அவன் சொல்லுவான், சார் நாங்கள் 9 மணிக்கே வந்து சைன் இன் பண்ணிட்டோம், முக்கியமான கஸ்டமர் இருந்தாங்க, அதான் நான் பார்க்க போயிருந்தேன்னு கேட்பான். அதனால் அவனை கேட்க வேண்டிய கேள்லாம் நம்மளை கேட்பானுங்க. நீ வேணால் பாரு. நீங்கள் பண்ணுற எதுவுமே சரியில்லைங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 பிஎல் ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்படி பார்த்தா ஒரு 3 டாக்குமெண்டேஷன் டெய்லியும் பண்ணுறீங்க மேக்ஸிமம். ஆ என்னங்க நீங்கள் இவ்வளோ கம்மியாக பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் பண்ணால் ஒரு யூஸ்மே இல்லையே. நீங்கள் இப்போ ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா அதில் ஒரு 2 பேர் இருந்தாலே போதுமே எனக்கு. இல்லைங்க இதை நான் பற்றி நான் கண்டிப்பாக மேனேஜர்கிட்ட சொல்லியே தருவேங்க. இந்த பற்றி ஐயோ ஸ்ரீதர் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. சேல்ஸ் ஷிப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தால் தான் எங்களால் டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும். அவங்களுக்கு ஷிப்மெண்ட்ஸே கொண்டு வரலனா எங்களால் எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும்? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவங்களுக்கு டாக்குமெண்டேஷனும் கற்றுக் கொடுத்துருங்க. அவங்க சேல்ஸும் பண்ணிட்டோம் டாக்குமெண்டேஷனும் பண்ணுறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை வேலையை விட்டு எடுத்துருங்க. சேல்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம அம்மா யார் திட்டுறது? நம்ம திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிறது இவனுங்க 2 பேர் தான் கரெக்டாக இருப்பானுங்க. இப்போ இவனுங்களாம் போயிட்டானுங்கன்னா நம்ம சேல்ஸை திட்ட முடியாது. அம்மா நம்மளை தானே மேனேஜ்மெண்ட் திட்டுன்னு திட்டுவானுங்க. ஐயோ ரொம்ப தப்பா செய்யுது. டேய் டரு டரு சி ஸ்ரீதர், இப்போ இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்க ஆளுங்களாம் எங்களை வச்சு செய்கிறதுக்கு தானா? செய்கிறதுக்கு நாங்கள் என்ன பாயாசமாடா கைலாசம்டா. என்ன பண்ணிருக்கீங்க? சீனியர் கம்ப்ளைண்ட் பண்றாரு அவங்க மேல. 6 நாளுக்கு போக வேண்டிய ஷிப்மெண்ட் 9 நாள் ஆக்கிருக்கீங்க. தப்புபா. அட கொடுமே. மார்க்கெட்டிங் வேலை என்ன, கஸ்டமர் சர்வீஸ் வேலை என்ன, டாக்குமெண்டேஷன் வேலை என்ன தெரியாமே இந்த சார் போட்டிங்களை சாவச்சிட்டு இருக்காரு. சாமி சார் செம்மையாக கேள்வி கேட்குறீங்க, வேற லெவலில் கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வியை நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கேட்கக்கூடாது. எல்லாமே எங்களே கேட்டு எங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் ஏன் போய் கஸ்டமர் சர்வீஸை கேட்கணும்? என்ன நீ சொல்கிற கேட்கறதா நான் இங்கே இருக்கிறேன்னா? ஆ அவங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பொண்ணுங்க. ஆ இவர் சொல்லுவாரா அதை நாங்கள் கேட்டு அதை செய்யணுமா? பாரு இந்த மேனேஜர் அடி தான் வாங்க போகிறோம். சார் பாருங்க சார், கஸ்டமர் சர்வீஸ் டீட்டெயில்ஸ்க்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பணும். டாக்குமெண்டேஷன் எந்த ஷிப்பு லேட்டாக போனாலும் ஏன் லேட்டாக போதுன்னு டாக்குமெண்டேஷன் அனுப்பணும். அந்த டாக்குமெண்டேஷனை விட்டு நீங்கள் வெளியிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க, அதை கேளுங்க. என்ன இது, நான் இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன்னு கற்றுக்கணும், எல்லா வேலையும் கற்றுக்கணும். இதே கேள்வியே போய் கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அதெங்க கேட்பாரு, அவங்களாம் இவர் தப்பெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்களே. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸில் ஃபுல்லாக பொண்ணுங்களா போட்டு வச்சுருக்காங்க. போய் கேள்வி கேட்க சொன்னால் ஏன்னு இழிச்சுட்டு இருப்பேன். சார் இது என்ன நம்ம ஆஃபீஸில் நடக்கிறது மட்டுமா என்ன? எல்லா ஆஃபீஸ்லையும் என்ன நடந்துட்டு இருக்கு? இதே ஒரு பொண்ணு தப்பு வந்துச்சுன்னா போயிட்டு வாங்கம்மா தப்பு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. இதே ஒரு ஆம்பளை தப்பு பண்ணியிருந்தான் போய் அவனை செஞ்சு விட்டு அமுச்சுருவாங்க. அது வேறு லெவலில் செய்வாங்க அவனை. என்ன பண்ணுறது, விடுங்க பார்த்துக்கலாம். உண்மை தான் சொல்கிறேன், உண்மை தான். இந்த எல்லா ஆஃபீஸ்லேயும் டாக்குமெண்டேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் எல்லா கேள்வியும் வரும். இந்த கஸ்டமர் சர்வீஸஸ் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் பசங்க ரொம்ப பாவம். சேல்ஸ் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா? போங்க ஒரு ஷிப்மெண்ட் எடுத்துடுவாங்க அப்போ தெரியும் என்னென்னு. சார் நாங்கள் எந்த வேலையும் ஈஸின்னு சொல்லணும் சார், அதே நேரத்தில் ஒரு டாக்குமெண்டேஷனும் கஷ்டம் தான் சார், அதையும் புரிஞ்சுக்கோங்க. சரி சார் விடுங்க, நான் இதை பற்றி பேச விரும்பல. நீங்களே எங்கள் சேல்ஸில் விட்டு பாருங்கள் சார், நாங்கள் எப்படி கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறோம் உங்களுக்கு அப்போ தெரியும்.
நான் கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம் சார், இந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்குது, இந்த மாதிரி தான் நம்மளால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், நாங்கள் எடுத்து சொல்லுவோம் சார். இந்த மாதிரி சேல்ஸில் இருக்கவங்களும் கஸ்டமர் சர்வீஸில் இருக்கவங்களும் எடுத்து சொல்லுவாங்களா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கொஞ்சம் கேளுங்க, அப்போ தான் எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறது சுரேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பலியாடு கிடச்சதுன்னு வை, அடுத்து வர ஏழு ஏழு திருவிழாக்கும் அந்த ஆடை வெட்டி தான் சமைச்சு சாப்பிடுவானுங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம ரெண்டு பேர் இந்த கம்பெனிக்கு வந்து மாட்டிக்கிட்டோம். ஒரு எந்த கம்பெனிலையாவது ஒரு எம்டி வந்து இறங்கி ஒரு எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து என்னப்பா உன் பிரச்சனைன்னு கேட்டிருக்காரா? கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாரு வேறு லெவலில் இருக்கு. நம்மதான் சார் எம்டிங்களாம் உங்கள் ரூம் விட்டு வெளியே வந்தால் தானே சார் தெரியும் நம்ம என்ன கஷ்டப்படுறோன்ட்டு. அந்த ரூம்குள்ளேயே இருந்தால் அவங்களுக்கு எப்படி சாய் தெரியும்? அந்த எம்டி என்ன பண்ணுவார்? அவங்க கீழே நாலு பேர் வேலை செய்வாங்களே அவங்கக்கிட்ட கேட்பார் எப்படி போகுது எல்லாமே. அந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்க கீழே வேலை செய்கிற நாலு பேர்கிட்ட கேட்பாங்க. ஸோ அடியில் வேலை செய்கிறவங்க என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. எம்டி வெறியும் அது போகவே போகாது. இதுக்கெல்லாம் என்ன விடுவி காலம்னா ஒரே ஒரு வழி தான், அந்த எம்டியே வந்து நம்மக்கிட்ட கேட்டால் தான் உண்டு. நம்ம பிரச்சனைலாம் அவர் கேட்டால் தானே கம்பெனியும் வளரும் நம்மளும் வளரும். இங்கே பாரு எல்லாம் ஒரே விஷயந்தான் சுரேன், அவங்க நிறையா ரூல்ஸாக போடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, மீட்டிங்லலாம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, பேசுனா அவங்க இன்க்ரிமெண்ட்டில் கையை வைப்பேன் காலை வைப்பேன் ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. இந்த மாதிரி தான் சின்ன விஷயம் சொன்னால் கூட இந்த மாதிரி உனக்கு இன்க்ரிமெண்ட் என்ன தர முடியாது ஓடி போயிடு அப்படின்னு கௌரவக்குறைவாக சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி எம்டி. எம்டி அவர் இறங்கி வந்து எல்லா ஆஃபீஸ்லையும் பேசினா மட்டும்தான் உலகத்தில் இருக்க எல்லா ஆஃபீஸும் சரியாகும். உண்மைதான் சார், நம்ம ஆஃபீஸ் போகும்போது பைக்கில் போகிறோம் பஸ்ஸில் வந்துட்டு போகிறோம், அந்த வீல் அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே தெரியும்? இவங்க எங்கே காரில் தானே வந்துட்டு போகிறாங்க. 10 மணி ஆஃபீஸ்க்கு இவங்க 10:30 வருவாங்க. ஏன்னு கேட்டால் கஸ்டமரை மீட் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. ஆ இதை அவங்க நம்பிடுவாங்க. இதே நம்ப சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. சரி கஸ்டமரை மீட் பண்ணிட்டு வந்தீங்களே அந்த பிஸ்னஸ் என்ன ஆச்சுன்னு கூட கேட்க மாட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்க, அப்ரைசல்லையோ இல்லை எதனா ஒரு மீட்டிங்லேயோ சொல்லுவாங்க, பார்த்தீங்களா இவர் போயிட்டு காலையில் 10 மணிக்கே போய் கஸ்டமர் பார்த்துட்டு பிஸ்னஸ் எடுக்கிறாருன்ட்டு. ஆனால் அந்த பிஸ்னஸோட ஃபீட்பேக்கு கடைசி வரையும் யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணுறது விடுங்க, என்ன சொல்கிறது இவங்களை பற்றி? இவங்களுக்கு கஸ்டமர் சொல்கிறது தான் வேத வாக்கு, நம்ம சொல்கிறதெல்லாம் எடுக்கக்கூட மாட்டாங்க. இது எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா எம்ப்ளாயீஸும் கஷ்டப்படுறது தான். ஆனால் இந்த கஷ்டப்படுறத யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டாங்க.